கங்கா திட்டத்தின் கீழ் உக்ரைனிலிருந்து மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை தொடரும் நிலையில் தில்லி வந்த இருநூற்று இருபத்தி எட்டு மாணவர்களை மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்றார் ரஷ்ய படைகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணியில் இந்திய விமானப்படை விமானங்கள் மற்றும் தனியார் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன உக்ரைனின் அண்டை நாடுகளான ஹங்கேரி ருமேனியா ஸ்லோவேக்கியா உள்ளிட்ட இந்தியர்கள் தொடர்ந்து அழைத்து உக்ரைனில் இருந்து சிறப்பு விமானத்தில் இன்று தில்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த இருநூற்று இருபத்தி எட்டு இந்திய மாணவர்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகட் வரவேற்றார் இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் உக்ரைனிலிருந்து தாயகம் திரும்பும் தொடர் பணியில் சிறப்பு விமானம் மூலம் தில்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த இருநூற்று இருபத்தி எட்டு மாணவர்களை நேரில் சென்று வரவேற்றது தமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளாா்